வெல்கம் பேக் டு வ சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே செவன்த்து சயின்ஸ் நியூ புக்லேருந்து உள்ள கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் சயின்ஸ்லேருந்து பெருசாக வீடியோ வந்து சேனலில் போட்டதில் டைமும் இருந்ததில் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கே ஓரளவு டைம் முடிஞ்சிடும் ஆனால் இப்போது எக்ஸாம் போஸ்டோன் பண்ணதுனால கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் சயின்ஸையும் ஓரளவு கவர் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்து தான் ஸோ வீடியோ வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இழைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது இழைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது பருத்தி சணல் ரேயான் பட்டு இழைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது பருத்தி சணல் ரேயான் பட்டு ஆன்சர் தெரிஞ்சதா கீழே லைவ்சாட்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம் ஸோ இழைகளின் ராணியன் அழைக்கப்படுவது பட்டு தான் ஸோ ஆன்சர் வந்து பட்டு இழைகளின் ராணியன் அழைக்கப்படுவது பட்டு அடுத்த கொஸ்டின் செரிகல்ச்சர் எனப்படுவது செரிகல்ச்சர் எனப்படுவது தேனி வளர்ப்பு பட்டுப்பூச்சி வளர்ப்பு மல்பெரி வளர்ப்பு மீன் வளர்ப்பு செரிகல்ச்சர் எனப்படுவது தேனி வளர்ப்பு பட்டுப்பூச்சி வளர்ப்பு மல்பெரி வளர்ப்பு மீன் வளர்ப்பு ஸோ செரிகல்ச்சருங்கிறது பட்டுப்பூச்சி வளர்ப்பு செரிகல்ச்சர் பட்டு பூச்சி வளர்ப்பு ஸோ கல்ச் தேனி வளர்ப்பு வந்து எபிகல்ச்சர்னு வரும் ஸோ எபிகல்ச்சர் தான் தேனி வளர்ப்பு செரிகல்ச்சர் வந்து பட்டு பூச்சி வளர்ப்பு அடுத்த தேர்ட் கொஸ்டின் வாகனங்களின் பின்புறத்தில் உள்ளவற்றை வாகன ஓட்டுநர் எதன் மூலம் காண்பார் வாகனங்களின் பின்புறத்தில் உள்ளவற்றை வாகன ஓட்டுநர் எதன் மூலம் காண்பார் ஸோ நமக்கு பேக் சைடு வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு அதை நம்ம வந்து எந்த லென்ஸை வச்சு பார்க்குறோம் குவியாடி குழியாடி சமதள ஆடி இருபுற குவியாடி குவியாடி குழியாடி சமதள ஆடி இருபுற குவியாடி வாகனங்களின் பின்புறத்தில் உள்ளவற்றை வாகன ஓட்டுனர் எதன் மூலம் காண்பார் ஸோ ஆன்சர் குவியாடி தூரத்தில் வர பொருட்களை பார்க்கறதுக்கு குவியாடின்னு பேர் ஸோ பக்கத்தில் உள்ளது தான் குழியாடின்னு சொல்லுவாங்க ஸோ வாகனங்களின் பின்புறத்தில் உள்ளவற்றை காண வாகன ஓட்டுநர் பயன்படுத்துவது குவியாடி வானியல் அழகு என்பது வானியல் அழகு என்பது புவிக்கும் நிலவிற்கும் இடைப்பட்ட தொலைவு புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு சூரியனுக்கும் புளூட்டோவிற்கும் இடைப்பட்ட தொலைவு ஒளி சூரியனிலிருந்து புவியை வந்தடைய ஆகும் காலம் ஸோ வானியல் அழகு என்பது எது செவன்த் புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க செகண்ட் லெசனில் இருக்கும் வானியல் அழகு என்பது புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு வானியல் அழகு என்பது புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வானியல் அழகுன்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபாலோயிங் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கிறது வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் தான் ஸோ இங்கே இருக்கிறது டாட்டாரி அமிலம் ஆக்சாலிக் அமிலம் மாலிக் அமிலம் சிற்றி கமிலம் ஸோ இந்த சைடு எலுமிச்சை திராட்சை தக்காளி ஆப்பிள் ஸோ தெரிஞ்சது ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணலாம் ஸோ சிற்றிக் கமிலம் சிற்றிக் கமிலம்ங்கிறது எலுமிச்சை சிற்றிக் கமிலம் எலுமிச்சை மாலிக் அமிலம்ங்கிறது ஆப்பிள் மாலிக் அமிலம் ஆப்பிள் ஆக்சாலிக் அமிலம்ங்கிறது தக்காளி பேலன்ஸ் இருக்க டாட்டாரிக் அமிலங்கிறது திராட்சை டாட்டாரிக் அமிலம்ங்கிறது திராட்சை ஆக்ஸாலிக் அமிலங்கிறது தக்காளி மாலிக் அமிலம்ங்கிறது ஆப்பிள் சிற்றுக்கமிலம்ங்கிறது எலுமிச்சை ஸோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த கொஸ்டின் இதுவும் ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்சு தான் ஃபாலோயிங் தான் பிப்ரவரி ரெண்டு மார்ச் இருபத்தொன்னு ஏப்ரல் இருபத்தி ஜூன் அஞ்சு இந்த சைடு உலக சுற்றுச்சூழல் தினம் உலக சதுப்பு தினம் புவி தினம் உலக காடுகள் தினம் ஸோ ஃபஸ்ட்டு பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி ரெண்டுங்கிறது உலக சதுப்பு தினம் பிப்ரவரி ரெண்டுங்கிறது உலக சதுப்பு தினம் அதுக்கப்புறம் மார்ச் இருபத்தொன்னுங்கிறது உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தொன்று உலக காடுகள் தினம் ஏப்ரல் இருபத்ரெண்டுங்கிறது ஸோ அது கரெக்டாக இருக்குது ஏப்ரல் இருபத்தி ரெண்டுங்கிறது புவி தினம் ஜூன் அஞ்சுங்கிறது உலக சுற்றுச்சூழல் தினம் பிப்ரவரி ரெண்டுங்கிறது உலக சதுப்பு தினம் மார்ச் இருபத்தொன்னுங்கிறது உலக காடுகள் தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுங்கிறது புவி தினம் ஜூன் அஞ்சுங்கிறது உலக சுற்றுச்சூழல் தினம் அடுத்த கொஸ்டின் போகலாமா அடுத்த கொஸ்டின் தாவரங்களில் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது தாவரங்களில் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது இலை தண்டு வேர் அனைத்து பாகங்களும் சுவாசிக்கின்றன ஸோ தாவரங்களில் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது இலை மூலமா தண்டு ஆர் வேர் மூலயமா அல்லது எல்லாம் மூலியமாக தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இலை தண்டு வேர் இந்த மூணு மூலயமா தான் சுவாசம் நடைபெறுது அப்போ ஆன்சர் அனைத்து பாகங்களும் சுவாசிக்கின்றன ஸோ தாவரங்களின் சுவாசம் இலை மற்றும் தண்டு வேர் மூலம் நடைபெறுகிறது அடுத்த கொஸ்டின் உலகில் தோன்றிய முதல் உயிரியாக கருதப்படுவது உலகில் தோன்றிய முதல் உயிரியாக கருதப்படுவது ஈஸ்ட் பாக்டீரியா பூஞ்சை அமீபா ஈஸ்ட் பாக்டீரியா பூஞ்சை அமீபா உலகில் தோன்றினா முதல் முதல் உயிரி எது ஸோ உலகில் தோன்றிய முதல் உயிரி என்பது பாக்டீரியா ஸோ ஆன்சர் இஸ் பாக்டீரியா உலகில் தோன்றிய முதல் உயிரி பாக்டீரியா அடுத்த கொஸ்டின் எலுமிச்சையில் கேன்கர் நோய் எதனால் ஏற்படுகிறது எலுமிச்சையில் கேன்கர் நோய் எதனால் ஏற்படுகிறது பூஞ்சை ஊட்டச்சத்து பற்றாக்குறை பூச்சிகளால் மற்றும் பாக்டீரியா எலுமிச்சையில் கேன்கர் நோயை ஏற்படுத்தக்கூடியது பூஞ்சை ஊட்டச்சத்து பற்றாக்குறை பூச்சிகளால் மற்றும் பாக்டீரியா ஸோ இஸ் ஏ பூஞ்சை எலுமிச்சையில் கேன்கர் நோய் ஏற்படுவது பூஞ்சைகளால் ஏற்படக்கூடியது தான் ஒரு கேன்கர் நோய் அடுத்த கொஸ்டின் சித்த மருத்துவம் தோன்றிய இடம் சித்த மருத்துவம் தோன்றிய இடம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா வட இந்தியா ஸோ எங்கே சித்த மருத்துவம் தோன்றியது தமிழ்நாடா கேரளா கர்நாடகா வட இந்தியா ஸோ சித்த மருத்துவம் தோன்றிய இடம்ங்கிறது தமிழ்நாடு தான் சித்த மருத்துவம் தோன்றிய இடம் தமிழ்நாடு அடுத்த கொஸ்டின் சித்த மருத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் சித்த மருத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் திருமூலர் அகத்தியர் சித்தர் இவர்கள் அனைவரும் சித்த மருத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் திருமூலர் அகத்தியர் மற்றும் சித்தர் ஸோ சித்த மருத்துவத்தின் தந்தை அகத்தியர் சித்த மருத்துவத்தின் தந்தை அகத்தியர் அடுத்த கொஸ்டின் நண்டு மற்றும் கல்றால் போன்றவற்றின் ரத்தம் என்ன நிறமுடையது நண்டு மற்றும் கல்ரால் போன்றவற்றின் ரத்தம் என்ன நிறமுடையது நண்டு மற்றும் கல்றால் போன்றவற்றின் ரத்தம் என்ன நிறமுடையது வெள்ளை சிவப்பு வெள்ளை நீலம் நிறமற்றது ஸோ நண்டு மற்றும் கல்றால்களோட பிளட்டோட கலர் என்ன சிவப்பு வெள்ளை நீலம் நிறமற்றது ஸோ ஆன்சரிஸ் நீலம் ப்ளூ கலரில் தான் நண்டோட பிளட் வந்து இருக்கும் அடுத்த கொஸ்டின் பொதுவாக நிறங்காட்டியாக ஆய்வகத்தில் பயன்படும் லிட்மஸ் எதிலிருந்து பெறப்படுகிறது பொதுவாக நிறங்காட்டியாக ஆய்வகத்தில் பயன்படும் லிட்மஸ் எதிலிருந்து பயன்படுகிறது லிச்சன்ஸ் தாவரம் வேதிப்பொருள் லிட்மஸ் கரைசல் மற்றும் லைக்கன்கள் லிச்சன்ஸ் தாவரம் வேதிப்பொருள் லிட்மஸ் கரைசல் லைக்கன்கள் ஆய்வகத்தில் பயன்படும் லிட்மஸ் எதிலிருந்து பெறப்படுகிறது ஸோ ஆய்வகத்தில் பயன்படும் லிட்மஸ் லைக்கன்களிலிருந்து பெறப்படுகிறது ஸோ ஆன்சர் வந்து லைக்கன்கள் ஆய்வகத்தில் பயன்படும் லிட்மஸ் எதிலிருந்து பெறப்படுகிறது ஆன்சர் லைக்கன்கள் ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ